தமிழ்நாடு முழுவதும் விக்கிரவாண்டி உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், விவரங்கள் என்ன? அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில் தான் நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்துள்ளது. அதாவது அது மாதாந்திர கட்டணம் தான் இந்த உயர்ந்துள்ளது. அதாவது கார் வேன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்டணம் 3090, தற்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் உயர்ந்து 3100 உயர்ந்துள்ளது. இதே போன்று கனரக வாகனங்களுக்கும் கட்டணங்களானது உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக, அதாவது குறைஞ்சபட்சமாக 10 முதல் 45, அதிகபட்சமாக 45 ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்துள்ளது. அதாவது கார்களுக்கு வந்து 10 ரூபாயும், அதிகபட்சமாக ட்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதாந்திர கட்டணம் வந்து 17,380 17,425 என உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த கட்டண உயர்வு வந்துள்ள பொதுமக்களும் வாகன ஓட்டிலும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. நம்மளிடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுங்கச்சாவடியில் ஒரு கார் ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம், சார் எவ்வளோ இப்போ கட்டணம் உயர்த்திருக்காங்க, இதில் என்ன நம்ம ஒரு பாதிப்பு வரும் சார்? நைட்டு திடீர்னு நேற்று போகும்போது 3090 கட்டணமாக இருந்துச்சு, காலையில் பாஸ் பண்ணும்போது 10 ரூபா கட்டணம் உயர்த்திருக்கிறாங்க, அதனால் 3100 ஆகிடுச்சு. இந்த கட்டண உயர்வால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வாடகை நாங்கள் ஏற்றணும் அவங்களுக்கு, அதனால் ஒரு பெரிய சிரமமாக இருக்குதுங்க. திடீர்னு முன்னெச்சரிப்பு எதுவுமே கிடையாது. அவங்க இன்றைக்கி போகும்போது ஒரு ரேட்டில் இருக்குது, அடுத்த நாள் நாங்கள் பாஸ் பண்ணும்போது நைட்டு மிட் நைட்டில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்கள் கையில் பணமோ ஏற்றுன்னு வர சூழ்நிலை வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு பிரச்சனைன்றதை விட நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு வாடகை ஏற்றுறோன்னா அதில் 10 ரூபா சேர்த்து கட்டணும், பொதுமக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. இதனால் வேறு என்ன நான் வந்து விலைவாசி உயர்த்துக்க வாய்ப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பாக இதனால் ஒரு ஒரு இப்போ நம்ம வாடகை ஏற்றுனதுனால ஒரு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தினுடைய விளையாட்டுறதுக்கும் இந்த சுங்கச்சாவடி ஒரு பெரிய காரணமாக இருக்குங்க. அன்றாட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், எங்களுக்கு வந்து 10 ரூபாய் ஏற்றுறாங்கன்னா பெரிய பெரிய வண்டிக்கு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் வாடகை ஏற்றினே இருக்கிறாங்க. ரொம்ப சிரமம், எல்லாருக்கும் சிரமம் தாங்க. இது வாடகை ஏற்றுறாங்க, இங்கே அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்குங்க? இந்த சுங்கச்சாவடி குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லணுங்க. இந்தியாவிலே அதிகப்படியான சுங்கச்சாவடி வசூல் பண்ணுற ஒரே சுங்கச்சாவடி இது தான். ஆனால் இந்த சுங்கச்சாவடியின் கீழ் இயங்குகிற ஒரே ஒரு நிழற்குடையும் அந்த நிழற்குடையோட கூட வச்சிருக்கிற குடிநீர் தொட்டியும் எதுவுமே இந்த சுங்கச்சாவடி பராமரிக்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தாலும் விக்கிரவாண்டி டோல்கேட்டு மூலயமா பராமரிக்கிற நிழற்குடையில் பராமரிப்பே இருக்காது. அந்த தண்ணி டேங்கை போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணலன்னு இன்னி வரைக்கும் ஒரு டேங்கில் கூட தண்ணி இருந்ததே கிடையாதுங்க. நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு போயிடுறோம், ராங்லேருந்து வர டிரைவர்களுக்கு எல்லாருக்கும் பயன்படுறது அந்த குடிநீர் தொட்டி தான். அதில் குடிநீர் இருக்கிறதே இருந்ததே கிடையாது, நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க அதில். அதாவது பார்த்தீங்கன்னா நான் நல்லூர் முதல் திடீர்னு இந்த கட்டண உயர்வால் வந்து நாங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, வாகன ஓட்டு நாங்கள் வாடகை செல்லும் பொதுமக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால் விலைவாசி உயர்வும் ஏற்படுறது அதிகமாக உள்ளது. இதனால் வந்து இது குறைக்க வேணும். மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே சுங்கச்சாவடிகள் கட்டணம் வந்து வருஷம் வருஷம் ஏற்றின போதுனா இங்கே வந்து அடிப்படை வசதி இல்லை என்பதும் வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாகவே உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். தமிழ்நாடு முழுவதும் 25 சுங்கச்சாவடிகளில் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல சமயபுரம் சுங்கச்சாவடியிலும் மாதாந்திர கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், அங்குள்ள மக்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க, விவரங்களை சொல்லலாம். திருச்சி மாவட்டம் சென்னை செல்லும் சுங்கச்சாவடியில் மாதாந்திர கட்டம் பஸ் கட்டணம் மட்டும் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் உயர்ந்துள்ளது. வழக்கம் போல் செல்லும் வாகனங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 முதல் மாதாந்திர பாஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்சக கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. இந்த அமைச்சகமே நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சுங்க கட்டணம் வசூலம் அனுமதி அளித்து வந்தது. இன்று முதல் சுங்கச்சாவடி கட்டணங்கள் காருக்கு 5 மாதாந்திர பாஸ் மட்டும் காருக்கு 5 ரூபாயும் பஸ்ஸுக்கு 10 ரூபாயும் கனரக வாகனங்களுக்கு 25 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. வழக்கம் போல் செல்லும் வாகனங்களுக்கு உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர பஸ் பாஸ் உள்ளவர்களுக்கு மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.